ஐநூறுக்கும் ஐநூறுக்கும். ஸோ உங்களுக்கு எதை பற்றி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, எலிசபெத் மெத்தோடி. இது ரொம்பவே ஓகே. ஸோ நம்ம வீடியோவுக்கு வரதுக்கு முன்னாடி, நீங்கள் வேம்பையர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த இங்கிலீஷ் ட்ராமா இல்லை இங்கிலீஷ் படம் அந்த மாதிரி வெளிநாட்டு படத்தில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். வேம்பையர்னா என்னென்ட்டு ரத்த காட்டேரின்னு தமிழில் பேர் இருக்கும். ஸோ அந்த வேம்பையர் என்ன பண்ணுனாக்க, மற்றவங்க ரத்தத்தை வந்து குடிச்சு தான் வாழும் அப்படின்ட்டு ஒரு இமேஜினரி கேரக்டர் தான் இந்த உலகத்தில் நம்ம காணப்படுறோம். பட் இந்த பேர் எப்படி வச்சு உங்களுக்கு தெரியுமா? சத்தியமாக யாருக்குமே தெரியாது. பட் எல்லாருமே தெரியும், நான் வேம்பையர் டேரிஸ் படம் பார்த்துருக்கேன், வேம்பையர் படம் பார்த்துருக்கேன், அது மட்டும் தான் தெரியும். பட் இந்த வேம்பையரை பற்றி எப்படி வந்துச்சு, எப்படி இந்த பேர் வந்துச்சுன்றது யாருமே தெரியல. அந்த கதை தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ யூரோப்பில் பார்த்தீங்கன்னா, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி யூரோப்பில் எப்படி இருந்துச்சுன்னா, அரசர்கள் வந்து சண்டை போடுற மாதிரியும் குத்திக்கிற மாதிரியும் ரெண்டு நாட்டுமே போடுற மாதிரி அந்த மாதிரி காலத்துலாம் இருந்துச்சு யூரோப் நாடு. ஸோ அந்த யூரோப் நாட்டில் வந்து ஒரு பெண்மணி பிறக்கிறாங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க பேர் எலிசபெத் மெத்தோடி. ஸோ அவங்க 14 வயசு ஆகும் போது பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க நாட்டுக்கு எதிர்நாட்டு, ஐ மீன் கொஞ்சம் பக்கத்தில், கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இளவரசனுக்கு இந்த ராணியும் கட்டி வைக்கிறாங்க, ஐ மீன் ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க 14 வயசுலேயே. ஸோ அடுத்த 2 வருஷம் கழித்து 16 வயசு வந்து அவங்க ரெண்டு பேரும் மேரி பண்ணிக்கிறாங்க. ஸோ மேரிலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இளவரசன் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, வேற ஒரு போருக்கு போகிறாரு. எதுவும் கேட்டிங்கன்னா, அந்த நாட்டை நான் கண்டிப்பாக பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு வேற போருக்கு போகிறாரு. ஸோ அவர் வந்து போயிட்டு இருக்கும்போது, அது வந்து ஒரு கோல்டு வார்னு தான் சொல்லணும். ஸோ கோல்டு வார்னா என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நான் வார் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் அந்த மாதிரி முடிச்சிடும். பட் இந்த கோல்டு என்ன பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி இழுத்துட்டு போகும். ஸோ அவ்வளோ பெருசான இந்த கோல்டு வார் நடக்குது. ஸோ அதில் தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. அந்த 10 வருஷத்துக்கு எலிசபெத் மெத்தோடி அந்த ஒரு நாட்டையே பார்த்துக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர்லாம் ப்ராப்பராக இருக்கா, விவசாயம் கரெக்டாக இருக்கா, எவனாச்சும் திருறானா, எல்லாமே கரெக்டாக இருக்கா, நம்ம நாட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு எல்லாமே எலிசபெத் வந்து ஒரு பெண்மையாக இருந்து பார்க்குறாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்மணிக்கு வந்து பெண்களுக்கு வந்து எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் தரல. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அதிபராக இருக்க இருந்தால் சரித்திரமே இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் மட்டும்தான் அப்படி இருக்குது, பட் வெளிநாட்டு அப்படி இல்லை. ஸோ அந்த அந்த ரேஞ்சில் தான் யூரோப்பும் இருந்துச்சு. பட் அந்த அந்த டைம் வந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு ராணியாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். பட் அப்படி போயிட்டு இருந்த நேரத்தில் 10 வருஷம் கழித்து அவங்க ஸ்கின்னெலாம் ஒரு மாதிரியாகவும் ரொம்ப வயசான மாதிரி மாறிடுச்சு. அப்போ அவங்க போர் முடிச்சு அந்த அரசரும் திரும்பி வராங்க. ரொம்ப நாளாக என்னால் பண்ணி முடிச்சிட்டேன், ரொம்ப வருஷமாக பண்ணி முடிச்சிட்டேன், என்ன இனிமேல் என்னால் அந்த பதவி ஏற்றுக்க முடியும் சொல்லிட்டு அந்த ராணியும் அந்த 20 வருஷமும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தவங்கக்கிட்ட வந்து அந்த பதவியை எடுத்துகிட்டு கொடுத்துட்றாங்க, கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த பதவி ஏற்றுக்கப்புறம், ஆஹா இப்போ நல்லா ஜாலியாக இருக்கும் சொல்லிட்டு அவங்களும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த அரசர் கவனிக்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டில் வந்து அந்த யூரோப் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது, ஐ மீன் எல்லாரும் காணாமல் போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கிடைக்குது, மெயினாக பெண்மணிகள் மட்டுமே. அதுவும் எப்போ இவங்க வந்து இந்த பதவி ஏற்றி போனாங்களோ அப்போ தான் இந்த சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு இதாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சார் அந்த அரசர். பட் போப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணிக்கை வந்து ஏறிட்டே இருந்துச்சு. அதுவும் என்ன கேட்டிங்கன்னா, அரச குடும்பத்தில் இருக்க வந்து பெரிய பெரிய ஆளோட பணக்காரங்களோட பெண்கள் மட்டுமே காணாமல் போகிறாங்கன்னு தெரிஞ்சுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து ஒரு ரூமர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு மக்கள் மதியில். என்ன கிரியேட் ஆச்சுன்னா, எலிசபெத் மெத்தோடிக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஃபிக்ஸ்னு ஒரு இது இருக்குமா. ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மெடிசன் அந்த இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஃபீவர்னால் கரெக்டான ஒரு டேப்லெட் இருக்கும், அந்த டேப்லெட்டுக்கு பேர் இருக்கும், அது இது இது என்னென்னமோ இருக்குது, ஏன் டெக்னாலஜி அப்போ இருக்குது. பட் அந்த காலத்தில் 500 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, டெக்னாலஜி ஒன்றும் இல்லவே இல்லை. அந்த அந்த இதுக்கு எப்படி குணப்படுத்துன்னு அவங்களுக்கே தெரியல. சொன்னதில்ல டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து என்ன சொல்லலாம்னா, அவள் வந்து ரத்தத்தை வந்து குடித்தாலோ இல்லை ரத்தத்தை வந்து தேய்ச்சாலோ அவளுக்கு அந்த ஃபிக்ஸில் என்ன போயிடும்ன்ட்டு ஏதோ மூட நம்பிக்கையே அதோ சொல்லி வச்சுருக்காங்க. அதை உண்மை என்னென்னா அவங்க நம்பியிருக்காங்க. பட் எல்லோரும் சில பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அது உண்மையிலே நடந்திருக்கு, அந்த ரத்தம்லாம் எடுத்து தேய்ச்சா உண்மையிலே அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே இருக்காது, எல்லாமே திரும்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து அரசரும் சும்மா நாமளே வச்சுருக்காங்க, எதாவது ரூமர்ஸ் தான், ஏன் இதெல்லாம் உண்மையாக இருக்காது கட்டுக்காது அப்படின்னு வச்சுருந்தாங்க. பட் போ நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்க பார்க்க அவங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஸோ
எதுக்கு இந்த டவுட்லாம் சொல்லிட்டு அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த எலிசபெத் பெத்தோரி வீட்டுக்கே போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா எல்லாரோட உடம்பும் எல்லாமே செவத்துல இருக்கு. பார்த்தோன்னே பயந்துடுறாரு. அங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு பாத் டப்ல ரத்தமா இருக்க, அந்த ரத்தத்துல வந்து எலிசபெத் பெத்தோரி குளிச்சுட்டு இருக்காங்க. உடனே ஷாக் அடைஞ்சு உடனே அங்கேயே அரெஸ்ட் பண்ணி ஒரு செல்ல போட்டு வச்சிருக்காங்க. செல்ல போட்டு 2 வருஷமா அந்த எலிசபெத் பெத்தோரி அங்கேயேதான் இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன்ல பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, எலிசபெத் பெத்தோரி வந்து அவங்க ரத்தத்தை வந்து குடிக்கணும். அதை அந்த அந்த பிளட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் படணும், அப்போ தான் அந்த ஃபிக்ஸ்லாம் போகும்னு சொல்லிட்டு எல்லா பெண்மணியும் அவங்க தான் கடத்தி வச்சு எல்லாமே பண்ணி முடிச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது அவங்க தெரிய வருது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லில் போட்டு வச்சிருக்காங்க. செல்லில் வந்து 2 வருஷம் கழித்து அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ எப்படி அவங்க இறந்து போனதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட தியோரிஸும் ரூமர்ஸும் எல்லாம் நினச்சு, பட் அதில் ஒரே ஒரு ரூமர் மட்டும் உண்மையால தான். அந்த பெண்மணிலாம் காணாமல் போச்சு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து பணக்காரங்க பெண்மணி மட்டும் இல்லை, அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஏழ்மையான பெண்கள் இருப்பாங்களா, ஏழ்மையான பெண்கள் இந்த காட்டுக்கு வேலை போவாங்கல்ல, அந்த மாதிரி பெண்களுக்கு கூட நிறைய பேர் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 500 வருஷம் கழிச்சு இன்னமும் எலிசபெத் பெத்தோரிலாம் யாருன்றது தெரியும். ஸோ அவங்க வந்து ரத்தத்தை பற்றி குடிச்சிருக்காங்கல்ல பார்த்தீங்களா, ரத்தம் வந்து அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு இதாக பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அது அதுக்கப்புறம் தான் வாம்பயர் அப்படின்ற ஒரு பேர் அவங்க கொடுத்தாங்க. ஸோ அதனால வாம்பயர்ன்றதும் ஒரு கிரியேச்சரே ஒன்று கிரியேட் ஆச்சு. இப்போ எப்படி யூனிக்கான்றது ஒரு இமேஜினரி கேரக்டரும் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி அது போல தான் வாம்பயர்ன்றது ஒரு கேரக்டரும் நம்மக்கிட்ட வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா என்னமோ பேர் வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கேர்ள் ராட்சசி. ஸோ அதான் பேர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த மிஸ்டி வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் ரிகோன், ஐ அம் ரிகோன், தேங்க்யூ.